இதெல்லாம் ஒரு பழிவாங்கும் போக்கு திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசனுடைய பொய் வழக்கு. அந்த பொய் வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை வந்து கையெழுத்திட வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு கையெழுத்திட்டேன். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து போலீஸ்கிட்டையும் சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்குற கேள்வி இது. எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. அதாங்க, எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. இது போலீஸ்கிட்டையும் சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்கணும். அதுதாங்க, இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அடுக்கடுக்காக நீங்கள் வந்து காவல்துறை கேட்கணும். காவல்துறை கேட்க மாட்டேன்றீங்க நீங்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் கேட்க மாட்டேன்றீங்க, எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க. எல்லாத்துக்கும் ஜெயக்குமார் தான் பதில் சொல்லணும் இல்லையா? உடனே ஜெயக்குமார் ஃபோட்டோ போட்டு அது உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகணும். உங்களுக்கு அதுதான் உங்களுடைய வேலை. உடனே என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து என் ஃபோட்டோ போட்டுருவீங்க. அப்போ தான் எல்லாம் உள்ளே போய் பார்ப்பான் என்ன நடந்ததுன்னு. மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் இருக்கிறேன். நான் என்னை வச்சு வியாபாரம் பண்ணேன் நீங்கள், அதுதான் உங்களுடைய நோக்கம். அடுத்தது அவருமே சொல்லுது, அவர் என்ன சொல்கிறது இன்றைக்கி, உலகமே சொல்லுது இன்றைக்கி இன்றைக்கி உலகமே சொல்லுதுங்க. அதாங்க உண்மையாக, புரியுதுங்களா? அதனால் நல்லது செய்கிறது வந்து யார் வேணாலும் பாராட்டுவாங்க, உலகமே பாராட்டுது இன்றைக்கி. அந்த வகையில் இன்றைக்கி வந்து எங்களுடைய ஆட்சின்றது ஒரு பொற்கால ஆட்சி, கோல்டன் ரூல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் நிறைவேது. இது வந்து கற்கால ஆட்சி. திமுக வந்து ஸ்டோன் ஏஜ், அவர் ரெஜிம் வந்து கோல்டன் ஏஜ், டிஎம்கே ரெஜிம் வந்து ஸ்டோன் ஏஜ். தற்காலத்துக்கு போயிடுச்சு, பின்னோக்கி போயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி அம்மா புரட்சி தலைவர் காலத்துலேயும் அம்மா காலத்துலேயும் அதே போல் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடி என்ன காலத்துலேயும் ஒன்றாம் நம்பர் இந்த மாநிலம் இன்றைக்கி 17வது இன்றைக்கி போயிடுச்சு. எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவு பாருங்கள். இன்றைக்கி ஸ்காட்ச் இந்திக்கு இன்றைக்கி வந்து ஒரு கார்டு போட்டிருக்கு. அந்த கார்டில் இன்றைக்கி வந்து கவர்னன்ஸ் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பின்னோக்கி போயிட்டு சொல்லி 17வது இடத்துல இன்றைக்கி போச்சு. காரணம் என்ன? இன்றைக்கி பஸ்ஸில் போகிறான், கண்டக்டருக்கு பாதுகாப்பில், அவரை வந்து தாக்குதல், அவரை வந்து கொண்டுட்டாங்க. அதே போல் இன்றைக்கி திமுக இன்றைக்கி தலையை தேடிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கி தலை ஒன்றும் கிடைக்கல. இன்றைக்கி அதே போல் காவல்துறையில் வந்து அடி வாங்குறாங்க, காவல்துறை வந்து கொலை செய்யப்படுறாங்க, காவல்துறையில் பணியில் இருக்கின்ற இன்ஸ்பெக்டர் வந்து கத்தி குத்துக்கு ஆளாகிறாங்க. இன்றைக்கி எல்லோருக்குமே இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு இன்றைக்கி வந்து மிக மிக மோசமாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை தான் இன்றைக்கி வந்து இருக்குது இன்றைக்கி. அதனால் வாழ்வதற்குரிய அந்த சூழல், அதே போல் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திய சூழல், இது ரெண்டுமே வந்து அதிமுக அம்மாவுடைய அரசில். ஆனால் இது ரெண்டுமே இல்லாத சூழல் வந்து திமுக ஆட்சியில். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் பாராட்டி தான் ஆகணும். அதில் ஒன்று அவர் ஒன்றும் பாராட்டுறது ஒரு பெரிய விசேஷம் இல்லை, இது வந்து உலகமே பாராட்டுது. என்ன விஷயம்னா, பொதுவாகவே ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வாக்குறுதியில் அள்ளி வீசினாங்க. அதாவது தேனும் பாலும் ஆறும் ஓடும், எங்கள் ஆட்சி வந்தா நீட் இருக்காது, அதே போல் மாதந்தோறும் 1000 ரூபா உரிமைத்தொகை வந்து மகளிருக்கு கொடுப்போம், இபி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுப்போம், மின் கட்டணம் ஏறாது, பேருந்து கட்டணம் ஏறாது, பால் விலை ஏறாது, அதுக்கப்புறம் கல்வி கட்டணம் வந்து கல்வி கடன் அதை வந்து ரத்து பண்ணிவிடுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணிவிடுவோம், நகை கடன் ரத்து பண்ணிவிடுவோம், முதியோர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா மானியம் கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை அதையும் குறைப்பேண்ணா. ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா சொல்லுங்கள். மக்கள் இன்றைக்கி வெறுத்து போயிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து முழுமையாக ஒரு நம்பிக்கை மோசடி வந்து இன்றைக்கி வந்து பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிக மிக வந்து ஒரு 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 கடுமையான கோபத்துக்குள்ளே இன்றைக்கி இந்த ஆட்சியினுடைய இன்றைக்கி நிலைமை இருக்குது. மக்களுடைய இன்றைக்கி அந்த எண்ணம் இருக்குது. ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து ஒரு விரும்பாத ஒரு ஆட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்க நிலையில், 2024 அந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இதெல்லாம் பிரதிபலிக்கும். கட்சி எடுக்க வேண்டிய முடிவு இது. எனவே 24ஆம் தேதி தான் நாமினேஷன் ஸ்டார்டிங்கு. அதனால்
பகுத்தறிவு கொள்கையில் வந்தவங்க, அதே போன்று நேரங்காலம் பார்க்காதவங்க, அதே போல் நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டவங்க கரெக்டாக பௌர்ணமி பார்த்து லிஸ்ட் விட்டுருக்காங்க. பௌர்ணமி பார்த்து லிஸ்ட் விட்டுருங்க, என்ன பாருங்கள், பௌர்ணமியில் வந்து லிஸ்ட் விட்டாங்க. அதனால் 24 டைம் இருக்குது. ஸோ அதனால் யார் வேட்பாளர்கள் என்பது குறித்து இல்லை, அதுமாதிரி எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. ஒரு சுமூகமான அளவுக்கு தான் எல்லாமே வந்து முடிவு பெறும். அந்த முடிவை பொறுத்தவரை உங்களுக்கு யாரெல்லாம் வேட்பாளர்கள் குறித்து அது அறிவிப்பு வரும்போது உங்களுக்கும் தெரியும். ஓராண்டு திமுக மதிப்பீடு தான் என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் ஹீரோவாக இருந்தோம், இவங்க ஜீரோவாக இருக்காங்க. மதிப்பீடு அதாங்க நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அதாவது அம்மாவை தான் படிப்படியாக க்ளோஸ் பண்ணி அவருடைய தந்தை பேரில் கருணாநிதி உணவு கொண்டு வரதுக்கு முயற்சி, அதே போல் தாலிக்கு தங்க திட்டம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதே போல் லேப்டாப் ஸ்கீமும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கூட்டி திட்டம் அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதே போல் அம்மா சிமெண்ட்டு அதுவும் நேம் மாற்றி இப்போ வந்து மக்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி இதை மாதிரி அம்மாவுடைய நல்ல திட்டங்களெல்லாம் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறது தான் திராவிட மாடல். திராவிட மாடல்ன்றதுன்னா அம்மாவுடைய நல்ல திட்டங்கள்லாம் க்ளோஸ் பண்ணி உருப்படாத திட்டங்களை கொண்டு வர தான் இந்த ஆட்சியினுடைய திராவிட மாடல். இல்லை கண்டிப்பாக இப்போ சொத்து வரிக்கு ஏற்றுனாங்க, உடனடியாக வந்து எந்த கட்சியும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யலை. தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சியான ஆர்ப்பாட்டம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒருங்கிணைப்பாளருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா மாவட்டம் நடந்தது இன்றைக்கே. அதே போல் மக்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து எப்பப்பெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ போராட தயங்காத ஒரு இயக்கம். நாங்கள் என்ன சிபிஐ மாதிரி வாய் முடி நிற்குமா, இல்லை சிபிஎம் மாதிரி வாய் முடி நிற்குமா, இல்லை வந்து விடுதலை சிறுத்தைகள் மாதிரி வாய் முடி நிற்குமா, இல்லை காங்கிரஸ் மாதிரி வாய் முடி நிற்குமா, எவ்வளோ தான் அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க தோழமை கட்சி கூட விருப்பம். ஆனால் எங்களை பொறுத்தவரை சரி, மக்களுடைய உரிமைக்காக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி குரல் கொடுக்கின்ற மாபெரும் இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். எனவே மக்களுடைய உரிமையை வந்து பறிப்பதுனா நிச்சயமாக களத்தில் இறங்கி வீதியில் இறங்கி போராடக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். திருமதி சசிகலா வந்து இப்போ வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டிய நேரம் இது, அதுக்கான நேரம் வந்து அது மாதிரி முன்னெடுப்பு நடந்துருக்கு இல்லை. அதாவதுங்க இது அவங்க வந்து சொல்லி 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 அவங்க சொல்லினே இருக்காங்க. இது எடுபடாத ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி வந்து கடந்த காலத்தில் இருக்குது, நிகழ்காலத்துலேருந்து எதிர்காலத்தில் இருக்குது. அதனால் அவங்க அது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, வாய்ப்பே இல்லை அதுக்கான வாய்ப்புன்றது இல்லை.